ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் தமிழ் ஸ்பாட் நியூஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த உலகத்தில் இருக்கிற 10 வித்தியாசமான புவியீர்ப்பு விசையை மீறின சிற்பங்கள், அதோட டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹியூமன் ஃபிகர் பை எமில் ஆல்சமரா அப்படிங்கிற இந்த சிற்பத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது இருக்க இடம் பார்த்திங்கன்னா நியூயார்க் யூஎஸ்ஏ இருக்குது. இதை வந்து ஒரு மனுஷனோட உருவத்தை வச்சு ஃபவுண்டரியோட ஹெல்ப்பில் இதை வந்து வடிவமைச்சிருக்காரு எமில் ஆல்சமரா. இதுக்கு யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ், ஜிப்சம், அப்புறம் உள்ள வந்து மோல்டு ஃபில் பண்ணுறதுக்காக காங்கிரீட் யூஸ் பண்ணியிருக்காரு. யூஸ் பண்ணி இதை வடிவமைச்சிருக்காரு. இதோட வடிவத்தை பார்க்கும்போது நமக்கு வந்து இது புவியீர்ப்பு இசைக்கு அப்பாற்பட்ட ஒரு அமைப்பாக தான் பார்க்கும்போது தெரியுது. எமில் ஆல்சமரா வந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட சிற்பம் வந்து வடிவமைச்சிருக்காரு. இதில் வந்து அந்த சிற்பத்துக்கு ஷைனிங் கொடுக்குறக்காக பிரான்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறாரு. அதனால் என்ன ஆகும்னா துருப்பிடிக்கிற தன்மை வந்து அதுக்கு வராது. அதனால் இவர் மேக்ஸிமம் யூஸ் பண்ண சிற்பத்தில் எல்லாத்துலேயுமே அந்த பிரான்ஸ் வந்து கலந்துருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். பிளானட் பை மார்க் குயின். இது இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கார்டன் ஆஃப் பே பார்க்குங்கிற இடத்துல சிங்கப்பூரில் இருக்குது, வைக்கப்பட்டிருக்கு. 10 மீட்டர் நீளமும் 4 மீட்டர் உயரமும் இந்த சிற்பத்துக்கு இருக்குது. இதோட இடம் சுமார் 7 டன் இருக்குன்னு மதிப்பிடப்படுது. பூமியோட புவியீர்ப்பு விசைக்கு அப்பாற்பட்ட இதை வடிவமைச்சதை பார்த்தே பார்க்கவே பிரமிப்பாக இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கறது வந்து லக்கி கண்ட்ரி ஆஃப் நார்டன் ஃப்ளவர். இது இருக்கிற இடம் வந்து இப்போ பர்த்துங்கிற நகரத்தில், ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பர்த்துங் நகரத்தில் இது இருக்குது. ஹார்ட் ஒர்க் நெவல் ஃபெயில்ஸுங்கிறத ஊக்குவிக்கிற விதமாக இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இதை வந்து பீச்சில் பொருத்தப்பட்ட நாள் பார்த்தீங்கன்னா மார்ச் 5, 2015 அன்னைக்கு பொருத்திருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணியிருக்காங்க. இதனால் என்ன, பீச்சில் இருந்து வர உப்பு காலத்தில் வந்து சீக்கிரமாக துருப்பிடிக்கிற தன்மை வரக்கூடாது அப்படிங்கிறக்காக மேக்ஸிமம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ளோட்டிங் ஸ்டோன் பை ஸ்மாபன் அபாஸ். இதோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா கேரியோ ஏர்போர்ட் ஈஜிப்டில் இருக்குது. டெர்மினல் 3 சைடில் வச்சுருக்காங்க. 2008 வந்து இது உருவாக்கியிருக்காங்க. அவர் வந்து 2010 வந்து இறந்துட்டார். ஆனால் இது இன்னுமே எப்படின்னு ஒரு பிரமிப்பை தான் தருது. இதை வந்து இரும்பு தாதுகளை யூஸ் பண்ணி உருவாக்கியிருக்காருன்னு சொல்கிறாங்க. இது ரியலி பீட்ஸ் த கிராவிட்டி அப்படிங்கிறது வந்து இதை பார்க்குறவங்க எல்லாருமே பிரமிப்பில் பார்க்குற மாதிரி இருக்குது. புவியீர்ப்பு விசைக்கு அப்பாற்பட்ட ஒரு அமைப்பாக இருக்குதுன்னு எல்லாருமே பிரமிப்பை பார்க்குறாங்க. அடுத்து நம்ம பார்க்கறது வந்து பேலன்சிங் ஸ்கல்ச்சர் பை ஜெர்சி கெட்ஸியோரியா அப்படிங்கிற ஒரு பண்ண சிற்பத்தை தான் பார்க்க போகிறோம். இது இருக்கிற இடம் வந்து எமிரேட்ஸ் பேலஸ் அபுதாபியில் இருக்குது. 2 பனைமரத்துக்கு இடையில ஒரு சர்க்கஸ் ஆர்டிஸ்ட் வந்து உள்நோக்கி வர மாதிரி இதை வடிவமைச்சிருக்காங்க. கரெக்டாக அந்த 2 பனைமரத்தோட கேப்பில் வந்து பேலன்சிங், அதாவது ஒரு அளவுக்கு மேலே போகும்போது புவியீர்ப்பு விசையக்கு அப்பாற்பட்ட அந்த ஃபல்க்ரம் பொசிஷன் சென்டர் பாயிண்ட்டை மையமாக வச்சு இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. இதனால் வந்து இதுக்கு கீழே நிற்கிறவங்க யாருக்குமே வந்து இது விழுந்துருமோங்கிற வந்து பயத்தை எப்போவுமே கொடுக்கும். ஆனால் வந்து விழுகாது. அந்தளவுக்கு ஒரு பாதுகாப்பாக இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. அந்த சென்டர் பாயிண்ட்டில் வந்து பாயிண்ட்டை மையமாக வச்சு வடிவமைச்சிருக்காரு. இந்த ஹோட்டலில் 6 to 8 months ஒரு டைம் வந்து இந்த மாதிரி புதுசாக சிற்பங்கள் நிறையா வந்து வடிவமைச்சே வர்றாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஜான்ஸ் சிற்பத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ரக்பி லெஜெண்ட். இவர் இந்த சிற்பத்தை வந்து வடிவமைச்சது இவரோட பையன் தான். இதை வந்து வடிவமைச்ச நாள் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 26, 2011 வடிவமைச்சிருக்காரு. வடிவமைச்ச இடம் வந்து ஈடன் கார்டன், நியூசிலாண்டில் இருக்கிற ஈடன் கார்டன் முன்னாடியே இதை இருக்குது. இந்த சிற்பம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பிரான்ஸால் ஆனது. 3 மீட்டர் உயரமும் 4.2 மீட்டர் நீளமும் இடம் வந்து சுமார் 1 டன் இருக்குன்னு சொல்கிறாங்க. மைக்கேல் ஜான்ஸ் தன்னோட அப்பாவோட ஃபோட்டோக்கு வந்து உயிர் கொடுக்குற விதமாக இதை வந்து வடிவமைச்சிருக்காரு. இதை வடிவமைக்க அவர் எடுத்துக்கிட்ட நாட்கள் பார்த்திங்கன்னா 2 வருஷம் வடிவமைச்சிருக்காரு. 10,000 மேன் பவர் வந்து இந்த 2 வருஷத்தில் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. அடுத்து நம்ம பார்க்கறது பாய் ஆன் அ டால்ஃபின் பை சர் டேவிட் வைனி. இது இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா லண்டன், இங்கிலாண்டில். டால்ஃபினை யூஸ் பண்ணி பையன் வந்து ஸ்விம் பண்ணி வர மாதிரி இதை வந்து வடிவமைச்சிருக்காரு. இதில் இருக்கிறவர் வந்து ரோலண்ட் டேவிட் வைனி. 1964 பிறந்து 99 35 வயசு இருக்கும்போது ஏதோ ஒரு பிரச்சனையினால சூசைட் பண்ணிட்டார். நேச்சரை வந்து ரொம்பவுமே காதலிச்ச ஒருத்தரோட சிற்பம் தான் இது, டேவிட் வைனி. அவர் இந்த சிற்பத்து மூலமாக வலியுறுத்துறது என்னென்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மகிழ்ச்சியும் உங்களை வந்தடையும். அது எந்த மாதிரினா, ஒரு கடலில் நீங்கள் ஒரு டால்ஃபினை வந்து பார்க்கும்போது அது உங்களை ஒரு விருந்தாளியாக தான் பார்த்து உங்களை பாவிக்கும் அப்படிங்கிற ஒரு இதை வலியுறுத்துற மாதிரி தான் இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இதோட அளவு பார்த்திங்கன்னா 13 அடி உயரம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பிரான்ஸில் வந்து பண்ணியிருக்காங்க. இதை வந்து 1984 வந்து இந்த இடத்துல வந்து பொறுத்திருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்கல்ச்சர் ஆஃப் போர்ச்சுகீஸ் ஜெரி ஜுரா அப்படிங்கிறவரோட சிற்பத்தை நம்ம பார்க்கணும். இது இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா இங்கிலாண்டில். 35 ஸ்டீல் பிளேட்ஸை வெல்டு பண்ணி ஒட்டுக்காக வந்து இதை வடிவமைச்சிருக்காரு கெரி ஜுடா. இவர் வந்து பிறந்த இடம் பார்த்திங்கன்னா கல்கத்தா. 10 வயசு இருக்கும்போதே வந்து இங்கிலாண்டில் போய் இவர் செட்டில் ஆகிட்டார். இந்த சிற்பத்தோட மொத்த இடம் வந்து 22 டன்னு சொல்கிறாங்க. 50 வருஷமாக வந்து இங்கிலாண்டில் 9001 கார் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடினதுக்கு அதை ஒரு பறைசாற்ற விதமாக வந்து இதை வடிவமைச்சிருக்காங்க. இதில் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற 9001 வந்து 1965 வந்த ப்ளூ கலர் கார். அந்த டைமில் வந்து இந்த காரை வந்து சிற்பமாக வச்சுருக்காங்க. ரைட் சைடு இருக்க வந்து 1975 வந்து நான் ரொம்பவுமே பிரபலமான 911 கார், அதோட சிற்பத்தை வந்து வச்சுருக்காங்க. சென்ட்ரல் இருக்கிறது வந்து ஃபிஃபா கூப்ளே மாடல். இப்போ இருக்கிற கார் வந்து சென்ட்ரலில் வச்சுருக்காங்க. இதை வந்து 2013 வந்து இந்த இடத்துல பொறுத்திருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்கப்படுறது வந்து ராக் பேலன்சிங் பை மைக்கேல் கிராப். இதை வந்து ஒரு பீச்சோரமாக வச்சுருக்காரு இந்த சிற்பத்தை. இவர் 2008 வந்து இந்த ராக் பேலன்சிங்கை பண்ணிகிட்ருக்காரு. இது ஒரு விதமான மெடிடேஷன்னு இவர் வந்து இதை கருதுறாரு. இதை வந்து எல்லாருமே இதை வந்து பண்ணிங்கன்னா நீங்கள் மெடிடேஷன் பண்ணுறதும் இதை வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து உங்கள் மனசை வந்து ஒருநிலைப்படுத்தும் அப்படின்னு சொல்லி இவர் வந்து வலியுறுத்துறாரு. இப்போ நம்ம வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த சீட் கட்டை வச்சு நம்ம வீடு லேயர் லேயராக வீடு கட்டி விளையாடும். அந்த டைமில் வந்து நம்ம மனசு வந்து ஒருநிலையாகும். உதாரணத்துக்கு அதை கூட சொல்லலாம். இப்போ நிறைய இடத்துல வந்து இந்த மாதிரி ராக் பேலன்சிங்கை வந்து நிறைய இடத்துல பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்கிறாங்க.
அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஃபோர்ஸ் ஆஃப் நேச்சர் பை லாரன்ஸோ குவின் அப்படிங்கிற ஒரு சிற்பத்தை தான் பார்க்க போகிறோம். இது இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இட்டாலி, தாய்லாந்து, தெற்கு அமெரிக்கா. இந்த மாதிரி உலக நாடுகளில் ஏற்பட்ட சூறாவளியால் ஏற்பட்ட பாதிப்பை வந்து பார்த்ததுக்கப்புறம் இவர் வந்து இதை வடிவமைச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. இந்த அழிவெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இயற்கையின் சக்தி அப்படிங்கிற தலைப்பில் வந்து இந்த சிற்பத்தை நிறைய இடத்துல இவர் வந்து வடிவமைச்சு வச்சிருக்காரு. இதே மாதிரி இவர் வந்து வடிவமைச்சது எல்லாமே வந்து வெண்கலம், அலுமினியம் வந்து இதில் நிறையா வந்து கலந்துருக்குன்னு சொல்லியிருக்காரு. இவர் வடிவமைச்ச இந்த சிற்பத்தை எல்லாத்துலேயுமே வந்து கடவுளுக்கு அர்ப்பணிப்பு அப்படிங்கிற விதத்தில் தான் இந்த சிற்பத்தை வந்து வடிவமைச்சிருக்காரு. 2017 டிசம்பரில் வந்து இந்த சிற்பத்தை வந்து இந்த குறிப்பிட்ட இடத்துல வந்து பொருத்தியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஃப்ரான்ஸில் இருக்கிற அந்த புரோனோ கெடலனோ மார்சேல் தரமான கண்கவர் வெண்கல சிற்பத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது உடம்புல நிறைய இடத்துல வந்து பார்ட்ஸ் இல்லாமல் தான் இருக்கும். 2013 யூரோப்பியன் கலாச்சாரத்தை கொண்டாடுற விதமாக இந்த சிற்பத்தை வந்து வடிவமைச்சிருக்காரு. இந்த சிற்பம் வந்து முழு வடிவம் பெறலைங்கிறத வந்து நம்ம கண்ணில் வந்து பட்டாலுமே இது ஏன் இப்படி இருக்குங்கிற ஒரு ஆச்சரியத்தை தான் நம்ம வந்து இந்த சிற்பத்தை பார்க்கும்போது எல்லாருக்குமே தோணும் அப்படின்னு வந்து இதை வடிவமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. நீங்கள் பார்த்த இந்த சிற்பங்கள்லாம் எந்த சிற்பத்தை வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நான் உங்களுக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்ப்பேன். மேற்கொண்டு இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான தட்டி விடுங்க. அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்கு வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தமிழ் ஸ்பாட் அண்ட் லாக் சேனலில். தேங்க்யூ, லவ் யூ ஆல்.